நதாஷாவும் விஹானும் கடந்த ஒரு வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஒருத்தர் கூட ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஊரை சுற்றி பார்க்கறது, மூவிஸை பார்க்கறதுன்னு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு நாள் விஹான் அவளை டின்னருக்கு கூட்டிகிட்டு போனான். அங்கே எல்லார் முன்னாடியும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ப்ரப்போஸ் பண்ணான். நதாஷா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நதாஷா சிரிச்சுக்கிட்டே தன்னோட கையை முன்னாடி நீட்டினான். அவளோட கை விரலில் அந்த மோதிரத்தை வச்சதுமே அவ காதுக்கு ஒரு பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்டது. இதை கேட்டு அவ பயந்து போயிட்டா. ஆனா அடுத்த நிமிஷமே விஹான் அவளை கட்டி அணைச்சுக்கிட்டான். இதனால அவளோட ஃபோக்கஸ் டைவர்ட் ஆயிடுச்சு. அடுத்த நாள் ராத்திரி விஹான் தன்னோட பைக்கில் நதாஷாவை சந்திக்கிறதுக்காக போயிட்டு இருந்தான். அப்போ தான் அவனோட வழியில் அவனுக்கு ரொம்பவே பயங்கரமான பேய் தென்பட்டது. Oh my God! அவனோட பைக் பேலன்ஸ் தவறிட்டதால ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நினைவு திரும்பினதுக்கு அப்புறம் பார்த்தா அவன் ஹாஸ்பிட்டலில் இருந்தான். அவன் தன்னோட மொபைலை செக் பண்ணான். அதில் நதாஷா கிட்டேருந்து மெசேஜ் வந்திருந்தது. விஹான் ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுமே நதாஷாவோட வீட்டுக்கு வந்தான். அந்த வீடு பூட்டி இருந்தது. அவன் அந்த ஃப்ளாட்டை காலி பண்ணிட்டு போயிட்டான்னு அவனுக்கு தெரிய வந்தது. ராத்திரி கிட்டத்தட்ட 10 மணியாயிருக்கும். வெறிச்சோடி இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாப்பில் நதாஷா தனியாக நின்றுட்டு இருந்தா. அந்த நேரத்தில் தான் ஆதித்யா ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தான். அப்போ தான் அவன் நதாஷாவை பார்த்தான். கருப்பான சேலையில் அவளோட வெள்ளையான உடம்பு, அதோட விரிச்சு போட்டிருக்கிற முடி, உதட்டில் ரெட் லிப்ஸ்டிக். அந்த ஒரு குளிரான ராத்திரியில் எந்த ஒரு ஆணாக இருந்தாலுமே கூட அவளுக்கு வசியப்பட்டுருவான். ஆதித்யா நதாஷாவை மேலேருந்து கீழே பார்த்து அவன் முன்னாடி பைக்கை நிறுத்தினான். நீங்கள் என்ன ஏன் இப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எதுக்கு இங்கே நிற்கிறீங்க? நான் ஒரு பேய். நான் என்னோட வேட்டைக்காக இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். இந்த பஸ் ஸ்டாப்லேயே லாஸ்ட் பஸ்னா அது 9 மணிக்கு. இங்கே விடியற வரைக்கும் எந்த பஸ்ஸும் வரவே வராது. சாரி. அப்படியா? அப்போ நீங்களே எனக்கு லிஃப்ட்டு கொடுங்களேன் ப்ளீஸ். இதை கேட்டு ஆதித்யா சிரித்தான். அவன் பின்னாடி உக்காந்துட்டா. ஆமாம், உங்கள் பேர் என்ன? நதாஷா. உங்கள் பேர்? ஆதித்யா. நதாஷா அவனோட இடுப்பை இருக்குமா பிடிச்சிக்கிட்டா. திடீர்னு இடி மின்னல்கள் வர ஆரம்பிச்சது. கிளைமேட் ரொம்ப மோசமாயிடுச்சு. அப்புறம் ஆதித்யாவுக்கு ஒரு பயங்கரமான சிரிப்பு கேட்டது. இந்த குரல்! அப்போதான் பயங்கரமா மழையும் பெய்ய ஆரம்பிச்சது. ஓ நோ, மழை விடுற வரைக்கும் நம்ம சைட்ல நின்னுக்கலாம். இல்ல, என் வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு, நீங்க போயிட்டே இருங்க. ஆதித்யா பைக்கை வேகமா ஓட்டினான். அப்புறம் சில நிமிஷங்கள்லேயே நதாஷாவோட வீடும் வந்துருச்சு. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அவளோட வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆதித்யாவோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அவன் அவள் பின்னாடியே உள்ளே வந்தான். நீங்கள் சிம்னி கிட்ட உட்காருங்க, நான் இன்னொரு ரூம்லேருந்து இருக்கிறதுக்காக விறகு எடுத்துகிட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போனான். ஆதித்யா சிம்னியை நோக்கி போயிட்டு இருந்தான். அப்போ தான் திடீர்னு அவன் பின்னாடியிலேருந்து யாரதோ சத்தம் கேட்டதால் அவன் பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே அதே பயங்கரமான பேய் இருந்தது. அவன் அங்கேருந்து வேகமாக ஓடிக்கிட்டே நதாஷாவை இடிச்சுக்கிட்டான். என்னாச்சு? அவன் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அவளோட அழகை பார்த்து அவன் சொல்ல வந்த வார்த்தைகள் நடுவுலேயே நின்று போயிடுச்சு. நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவனை தன்னோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அவனோட தலையை தொடக்க ஆரம்பித்தா. ஆதித்யா உடனே நதாஷாவை பிடிச்சி அவளை தான் பக்கம் இழுத்துக்கிட்டான். இன்னைக்கு ராத்திரி உன்னை விட்டு நான் தூரமா போறதுக்கு எனக்கு மனசு கேட்கல. என்னால இப்படி உங்ககிட்ட வர முடியாது. ஆனா நீங்க உடனே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் உங்களோட மனைவியா, உங்களுக்கு சொந்தமாகறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்படி சொல்லிட்டு அவ கபர்டில் இருக்கிற குங்கும டப்பாவை காமிச்சு சைகை செஞ்சா. ஆதித்யா உடனே அந்த டப்பாவை எடுத்துக்கிட்டு அவளோட நெத்தியில குங்குமத்தை வச்சுட்டான். இப்போ பிரச்சனை இல்லைல்ல? அவன் அவகிட்ட போனான். இப்படி அவங்க ரெண்டு பேரும் பாசமா கொஞ்ச நேரம் இருந்ததுக்கு அப்புறம் அப்போதான் திடீர்னு லைட்ஸ் விட்டு விட்டு எரிய ஆரம்பிச்சது. இங்க என்ன நடக்குது? யாரோ ஆதித்யாவோட தோல் மேல கையை வச்சாங்க. உடனே அவன் பின்னாடி திரும்பி பார்த்தான். அங்க அதே பயங்கரமான பேய் நின்றுட்டு இருந்தது. அவ ஆதித்யாவோட கழுத்தை பிடிச்சுக்கிட்டு அவனை மேல தூக்கி காத்துல மிதக்க வச்சுட்டா. வினாஷினி அவ ஆதித்யாவை தூக்கி வீசினான்.
ஆதித்யா செவத்துக்கு மோதிக்கிட்டு பெட் மேல மயக்கம் போட்டு விழுந்துட்டான். விஹான் ரொம்பவே சோகமான நதாஷாவை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தான். அந்த வீட்டோட கதவு சத்தம் போட்டுக்கிட்டே திடீர்னு திறந்துக்கிச்சு. அப்புறம் நதாஷா உள்ள வந்தா. நதாஷா நீயா? இது நிஜமா இல்லனா கனவா? அப்பதான் நதாஷா அவனை கட்டி அணைச்சுக்கிட்டா. எனக்கு வேற வழி இல்லாம உன்கிட்ட இருந்து தூரமான எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு தோஷம் இருக்கு. ஏன்னா நான் அமாவாசை ராத்திரி அன்னைக்கு ஒரு பயங்கரமான பேயான வினாஷினி தன்னுடைய வேட்டையை தேடிட்டு இருக்கும் போது நான் பிறந்தேன். அதனாலதான் என் மேல வினாஷினி தோஷம் இருக்கு. நான் எந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே வினாஷினி உடனே நம்ம கிட்ட வந்துருவா. அப்புறம் சில நாட்கள்லயே வினாஷினி அவனுக்கு ஒன்று போட்டுருவா. இப்படி ஒரு வாட்டி மட்டும் கிடையாது, நான் வாழ்க்கை முழுக்க கல்யாணங்களை பண்ணிக்கிட்டாலும் சரி என்னோட எல்லா கணவர்களும் கொஞ்ச நாள்லயே இறந்துருவாங்க. உன்னை கல்யாணம் பண்ண பிறகு ரெண்டு நாள் வாழ்ந்தாவே போதும், நான் செத்தாலும் கவலையே படமாட்டேன். ஆனா நீ ஒருவேளை இறந்து போயிட்டா என்னால தாங்க முடியாது. அப்புறம் உன்கிட்ட இருந்து தூரமாவும் இருக்க முடியல. அதனாலதான் நான் ஒரு பயங்கரமான விஷயத்த பண்ண. என்ன பண்ண? நீ என் கூடவா? நதாஷா அவனை அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. அங்க பெட் மேல ஆதித்யா மயக்கம் போட்டு விழுந்திருந்தான். யார் இது? இவர் என் கணவர். இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கான தண்டனையை இவன் அனுபவிக்க போறான். இப்படி சொல்லி அவ அவனோட தலையில கை வச்சு மந்திரங்களை படிக்க ஆரம்பிச்சா. அவன் உடனே கண் முழிச்சுக்கிட்டான். நதாஷா, இங்க என்ன நடக்குது? அந்த வினாஷினி யாரு? இவ யாரு? வினாஷினி, வினாஷினி, வினாஷினி. நதாஷா கண் மூடிக்கிட்டு ஜபிச்சுக்கிட்டு இருந்தா. அவ கண்ணை திறந்ததுமே அவளோட கண்கள் சிகப்பா மாறி இருந்தது. இதை பார்த்து ஆதித்யா விஹான் ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க. அப்போதான் நதாஷா அவளோட கையை வச்சு ஆதித்யாவோட வயித்துல சுருவி விட்டுட்டு அவனோட வயித்தை கிழிச்சிட்டா. இந்த பயங்கரமான காட்சியை பார்த்து விஹான் ரொம்ப பயந்து போயிட்டான். அவனுக்கு இப்போ என்ன பண்ணணும்ட்டே புரியல. அப்போதான் நதாஷா சத்தமா கத்தினா. அப்போதான் அவளோட உடம்புல இருந்து ஏதோ நிழல் மாதிரி ஒன்று வெளியில வந்து காத்துல மறைஞ்சு போயிடுச்சு. நானே விருப்பப்பட்டு அந்த வினாஷினியையும் உடம்புல ஏத்துக்கிட்டு என்னோட கைகளாலேயே என்னோட கணவனை கொன்னாதான் எனக்கு வினாஷினி தோஷத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அதனால தான் நான் இப்படி செஞ்சேன். நான் ஒரு கொலைக்காரி விஹான், கொலைக்காரி. நான் எவ்வளோ மோசமானவனா, ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கையாலேயே கொன்னுட்டேன். நீ என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ போலாம் விஹான், நான் உன்னை மறக்கிறதுக்கு முழு முயற்சி செய்கிறேன். அப்போதான் விஹான் அவளை கட்டி அணைச்சிக்கிட்டான். நான் உன்னை மனசார காதலிச்சேன், உன்னோட அழகை பார்த்து நான் காதலிக்கல. எந்த காலத்திலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நம்ம கல்யாணம் நடக்கும், நாம கண்ட அந்த கனவு கண்டிப்பா நிறைவேறும். இதை கேட்டதும் நதாஷா ரொம்ப சந்தோஷப்பட்டா. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, காதல்ன்றது உண்மையானதா இருந்தா எத்தனை பயங்கரமான தவறுகள் நடந்தாலுமே கூட அது எல்லாத்தையும் மறந்து ஒரு புது வாழ்க்கையை தொடங்கிறதுக்கு தைரியத்தை கொடுக்கும்.